அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இன்றைக்கி 14/8/2019 புதன்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட்டில் நம்ம சில முக்கியமான பங்குகள், என்னென்ன பங்குகளை இன்னையோட இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், என்னோடய ட்ரேடிங்க்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் இது பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ நிஃப்டி வந்து ஒரு தொடர் ஏற்றத்துலேருந்து ஒரு இரண்டு நாள் நல்ல ஏற்றத்துலேருந்து நேற்று ஒரு இறக்க நிலையே கொடுத்ததை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கும், நிஃப்டியில் எந்த மாதிரி என்ட்ரி கொடுக்கலாம், பேங்க் நிஃப்டியில் என்ன ஆப்ஷன் இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் திருப்பூரில் வந்து ஸ்டாக் மார்க்கெட் அவேர்னஸ் ப்ரோக்ராம், கமாடிட்டி பற்றின விஷயங்கள், இதை பற்றியெல்லாம் பேசியிருந்தீங்க, கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக கம்மிங் 30th இந்த மாதம் 30ஆம் தேதி 4 மணிக்கு மேலே, ஈவினிங் 4:00 மேலே, ஹோட்டல் விஸ்வாஸ், அவினாஷி ரோட்டில் இருக்கிற ஹோட்டல் விஸ்வாஸில் நம்ம ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது கம்ப்ளீட் ஃப்ரீ தான். இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கை கிளிக் பண்ணால் போதும், அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக பல விஷயங்கள், மார்க்கெட் பற்றின சில அப்டேஷன்ஸு பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களும் திருப்பூர் நியர் திருப்பூரில் இருந்தாங்கன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இது சம்மந்தமாக இருந்த சந்தேகம்னா குறிப்பிட்ட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸில் என்னால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வெபினாரில் ஜாயின் பண்ணலாம். இந்த வீக் 18th கம்மிங் சண்டே வந்து 11 மணிக்கு மேலே டெக்னிக்கல் அனாலிசிஸில் நம்ம எம்ஏசிடியை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதுவும் உங்களுக்கு கம்ப்ளீட் ஃப்ரீ தான், பட் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி. ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் தான் உங்களுக்கான லிங்க் வரும், அந்த லிங்க் மூலியமாக நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் எப்படி ஜாயின் பண்ணணும், இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், இதை பற்றி எல்லாமே நான் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வருவோம். நிஃப்டி, நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேயில் வந்து ஸ்டில் ஒரு டவுன் லெவலில் தான் ஃபார்ம் ஆகிற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கணிக்கலாம். ஸோ 11,001 மேலே நிஃப்டி போச்சுன்னா ஒரு பையிங் லெவல் ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ 11,001 தாண்டி ஓப்பன் ஆகும் பட்சத்தில் ஒரு பாசிட்டிவிட்டி கண்டினியூ ஆகும், அப்படி இல்லைனா ஒரு இறக்க நிலை தான். 11,061 மேலே நம்ம நிஃப்டியை பையிங்க்கு கவனிக்கலாம். இல்லை 11,010 கிராஸ் பண்ணாலே பை பண்ணிவிட்டு 11,061 மேலே போகும்போது நீங்கள் அந்த 11,061 வேல்யூவை ட்ரையலிங் ஸ்டாப்லாஸாக கூட பயன்படுத்தி ட்ரேட் பண்ணலாம். இது வந்து நிஃப்டியோட லெவல். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டு நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ கம்பல்சரி வந்து 27,945 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ட்ரெண்டு ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் நிஃப்டி பேங்க்கில் கவனம் செலுத்தலாம். ஸோ 27,946 மேலே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் தான் நீங்கள் பையும் போகணும், அது வரைக்கும் செல்லிங் ட்ரெண்டு தான். 28,100 தாண்டும் போது நீங்கள் அந்த லெவலை 27,945 ட்ரையலிங் ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு கூட நீங்கள் ட்ரேடிங்கை தொடங்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியோட லெவலி தான். மற்றபடி இந்த இன்றைக்கி வந்து டெக்னிக்கெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், அதுக்கப்புறம் எக்ஸ்போஷனல் மூவிங் ஆவரேஜ், நேற்று பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸில் அதிக அட்டென்ஷனில் இருக்கிறது இந்த 3 ஸ்டாக்ஸ் தான், சாரி 4 ஸ்டாக். என்னென்னு பார்த்தீங்கன்னா காட்ஃப்ரே ஃபிலிப்பு, அதுக்கப்புறம் ஹேத்வே, ரிலையன்ஸு, சன்ஃபார்மா, இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸு. இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் கூட பெருசாக இல்லை, அது கூட ஒரு அட்டென்ஷனில் தான் இருக்குது, பட் வந்து இந்த மற்ற 4 ஸ்டாக்கும் வந்து ஹை அட்டென்ஷனில் இருக்குது. ஸோ இந்த 4 ஸ்டாக்குங்களை பற்றி நம்ம டீட்டெயில்டாக டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுவோம். அது வந்து இன்னையோடய ட்ரேடிங்க்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். டைம் இருந்ததுன்னா இன்றைக்கி முக்கியமாக என்னென்ன ஸ்டாக்ஸுக்கு என்ன மாதிரியான நியூஸஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கூடுதலாக செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்கோட ட்ரெண்ட் இன்றைக்கி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்கின் விலை வந்து 850.70, ட்ரெண்டு வந்து ரைட் பாசிட்டிவ் தான். ஸோ கண்டினியூவாக வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் வந்து இது க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ டே கேண்டில் பார்க்கும்போது கூட இதில் ஒரு லாங் வரதுக்கான கண்டினியூவேஷன் இருக்குது. ஸோ இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் இந்த பங்கு வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. இதில் நீங்கள் கவனம் செலுத்துகிறீங்க அப்படின்னா கம்பல்சரிவாக இந்த ஸ்டாக் வந்து 244 வந்து பிரேக் பண்ணிடக்கூடாது, அதில் மட்டும் கவனம் செலுத்துங்க. 844 பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு சின்ன சின்ன டவுன்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, பட் அதை வந்து ஒரு கண்டினியூ டவுன் கொடுத்துருக்கிறதுனால நியர்பை ப்ராஃபிட் கிட்ட இருக்கிறதுனால 844 மேலே இந்த இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆனது 851 மேலே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் நீங்கள் காட்ஃப்ரே ஃபிலிப்பில் கவனம் செலுத்தலாம். சரிங்களா, நீங்கள் லேட் கூட போட்டு தரேன், 8.50.980 கூட வச்சுக்கோங்க.
850.81 போகும்போது பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் என்ன லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 844 வந்து ப்ரிடிக்ட் சொல்கிறேன். 844 ஸ்டாப் லாஸை வச்சுட்டு கூட நீங்கள் கவனம் செலுத்தலாம். அடுத்தது வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது ஹாத்வே. ஹாத்வே கேபிள் இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் இதுவும் வந்து அதே லெவலில் தான் இருக்குது, நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது. ஸோ இந்த பங்கு வந்து கம்பல்சரி 23.80 மேலே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் நீங்கள் இதில் கவனம் செலுத்தலாம். இதோட ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20.70 ரூபாய். ஸோ 20.50 ரூபாய் கூட வச்சுக்கோங்க. இந்த லெவலை நீங்கள் வந்து கவனித்து கூட ஹாத்வேயில் ட்ரெண்டு ட்ரெண்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பொறுத்த வரைக்கும் அதுவுமே ஒரு கண்டினியூ பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ இந்த 1275.50 இந்த லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் இதுலேயே நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டியை சூஸ் பண்ணி தேர்ந்தெடுத்துக்கலாம். பட் ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 10 பாயிண்ட், 1264 வச்சுக்கோங்க. அடுத்தது சன் ஃபார்மா. ஸோ இதுவுமே வந்து ஹை அட்டென்ஷனில் தான் இருக்குது. ஸோ சன் ஃபார்மா ஸ்டாக்கை வந்து நீங்கள் கவனிக்கிறீங்க அப்படின்னா என்ன லெவல், பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. கம்பல்சரி 438 மேலே ஓப்பன் ஆகணும். ஸோ 438 மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் பை பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் வந்து 424 இந்த லெவலை வந்து ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெட்ரோநெட் ஸ்டாக்கும் வந்து ஓரளவு வந்து மூவிங் ஆவரேஜில் வந்து ஹை அட்டென்ஷனில் இருக்குது பெட்ரோநெட்டு. ஸோ பெட்ரோநெட் ஸ்டாக்கில் நீங்கள் கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா 239.50 தாண்டணும். அப்போ தான் இதில் நீங்கள் கவனம் செலுத்தணும். 239.50 இதில் வந்து ஸ்டாப் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லெவல் வச்சுக்கோங்க, 237.50 வச்சுக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது கெயில். கெயில் ஸ்டாக்கு கூட ஒரு அட்டென்ஷனில் இருக்குது. பட் பெரிய அட்டென்ஷன்னு சொல்ல முடியாது, பட் அட்டென்ஷனில் தான் இருக்குது. அந்த ஸ்டாக் வந்து ஒரு ஷார்ட் டேர்மில் தான் இருக்குது. ஓகே, இந்த ஸ்டாக் இக்னோர் பண்ணிவிடுங்க வேணாம். பட் பை பண்ண ஒரு லெவல் கிடச்சிச்சுன்னா 126.50 தாண்டணும். ஸோ இன்ட்ராடேயில் நீங்கள் இன்றைக்கி ட்ரேடிங்க்கு இந்த ஸ்டாக்கை வந்து தேர்ந்தெடுத்துக்கோங்க. இதுதான் லெவல்ஸ். ஓகேங்களா. இது வந்து எல்லாத்துலேயுமே சூட்டபிளாக இருக்கு. ஸோ அதில் தான் நான் ப்ரிடிக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை தொடர்ந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அடுத்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்யூமும் ப்ரைஸும் ஹை லெவலில் போன சில முக்கிய பங்குகள். ஸோ அதில் இந்த பங்கோட மேட்ச் ஆகிற ஸ்டாக்ஸை நம்ம கூடுதலாக கவனிக்கலாம். அதாவது நேற்றோட ட்ரேட் எண்டிங்கில் ப்ரைஸும் வால்யூமும் சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். ஸோ ப்ரைஸும் வால்யூமும் இன்க்ரீஸ் ஆன ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா லார்ஜ் கேபிட்டலில் இந்த பங்குகள் தான், இண்டியாபிள்ஸ் ஹவுசிங், ரிலையன்ஸ், சன் ஃபார்மா, அல்கேம் லெபார்ட்ரிஸ், ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸு. இதில் வால்யூம் அதிகமாக போயிருக்கிற ஸ்டாக்ஸ் இந்த மூணு தான். இதோட டெக்னிக்கல் லெவல் நம்ம பார்த்துட்டோம். இண்டியாபிள்ஸ் ஹவுசிங், ஃபினான்ஸ், ரிலையன்ஸ், இண்டியாபிள்ஸ் பார்த்துட்டோமா? இந்தியாபிள்ஸே இங்கே வரலல்ல. ஓகே, இந்தியாபிள்ஸ் பார்க்கல, நீங்கள் அதையும் நம்ம சொல்லிடலாம். நேற்றே வீடியோவில் வந்து நம்ம மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படிங்கிற வீடியோவில் டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பார்த்துட்டோம், முக்கியமான பங்குகள். ஸோ அந்த வீடியோவை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். இந்தியாபிள்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. 577.30 மேலே ஓப்பன் ஆகும் பட்சத்தில் ஸ்டாப் லாஸை வந்து நீங்கள் 551 கிட்ட வச்சுட்டு நீங்கள் கவனம் செலுத்தலாம். 20 ரூபா கிட்ட வருது. அடுத்த ஸ்டாக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிஃப்டி 500 பார்ப்போம். மற்றபடி நிஃப்டி 500 இந்தியாபிள்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் தான். ஸோ இதுலேயுமே வந்து ஹை அட்டென்ஷனில் இருக்கிற ஸ்டாக்ஸ் இது தான். அதே மாதிரி நியூஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ரீட்டைலுக்கு, இன்ஃபோசிஸ்க்கு, JSW எனர்ஜிக்கு, பிடியாலைட்டு, அதுக்கப்புறம் கோல் இண்டியா, அதுக்கப்புறமா கிளான்மார்க் ஃபார்மா, விப்ரோ. விப்ரோலலாம் கம்பெனி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்டார்டட் சொல்யூஷன் பவர். ஓகே, அப்புறம் சீட்டு, எம்என்டம், இந்த நிறுவன இந்தியாவோட ரேட்டிங்ஸ் வந்து ரிசர்ச் ஹேஸ் ரீஅஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக நியூஸஸ் இருக்கிற ஸ்டாக்ஸு. இதை தொடர்ந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த அர்ஜென்டினாவோட மார்க்கெட் வந்து பெரிய ஃபால் கொடுத்துருக்கு அப்படின்னு. ஸோ அது வந்து ஒரு இம்பாக்ட் கொடுக்குமா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய குளோபல் மார்க்கெட்டில் US மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக கிட்டத்தட்ட 2% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட்டும் பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. HFX நிஃப்டி இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆனதில் 10995 வரைக்கும் ஹை போயிருக்கு.
ஆனால் இப்போ வந்து அதுலேருந்து மைனஸாக போயிட்டுருக்கு. ஸோ எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி மைனஸில் போயிட்டுருக்கு, பாசிட்டிவ்லேருந்து மைனஸ் கிட்டத்தட்ட 90 பாயிண்ட்டு கிட்ட அப்போ போயிட்டு இப்போ தற்சமையாக டவுனில் இருக்குது. ஸோ இதை கவனிங்க, நிக்கி மற்றதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குது, ஆனால் எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி ரிவர்ஸ் ஆகுது. இந்த நிலை இப்படியே நமக்கு கண்டினியூ ஆச்சு அப்படின்னா நம்மளுடைய பங்குச்சந்தையும் கேப் டவுனில் ஓப்பன் ஆகும். சப்போஸ் நிஃப்டி வந்து ஆஸ் பர் த அதர் மார்க்கெட் ஒரு ரெக்கவரி கொடுத்துச்சுன்னா கவனிக்கலாம். 60 பைசாக்கு மேலே பாசிட்டிவாக, 71 ரூபா 39 பைசாக்கு மேலே USD INR வேல்யூ இருக்குது. ஸோ இது வந்து நம்ம பங்குச்சந்தைக்கு ஒரு நெகட்டிவான நியூஸு. அடுத்தது வந்து க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயிலோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா குளோபல் வைஸில், ஓகே நம்ம குளோபல் மார்க்கெட் ஃபுல்லாகவே பார்க்கலாம் கமாடிட்டிஸு. அப்படிதான் கோல்ட் ப்ரைஸ் இருக்கலாம், ஓகே 1.5% கிட்ட க்ரூட் ஆயிலும் ரெண்ட் ஆயிலும் கிட்டத்தட்ட டவுனில் இருக்குது. பட் கோல்டு சில்வருமே நெகட்டிவாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்மளுடைய பங்குச்சந்தையை பற்றின எதிர்பார்ப்புகள் ப்ளஸ் நியூஸுங்களோட லெவல்ஸ். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த பயனுள்ள தகவல்களோட உங்களை தொடர்ந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். நன்றி.